கவனமாய் கவனிங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், தேவன் நம் மீது அன்பு வைக்க வேண்டும். தேவன் நம் மீது அன்பு வைக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஏங்க புரியல, சத்தமா சொல்லுங்க, என்னத்தை கை கொள்ளுவீங்க? கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். கட்டளைகளையும் கற்பனைகளையும் கிறிஸ்தவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அவரை நேசிப்பது என்றால், தேவன் நம்மை நம்மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வது என்றால் அவர் கட்டளைகளை கை கொள்ளணும். அவர் கட்டளைகளை, அவர் கற்பனை என்ன தெரியுமா? பத்து கட்டளை, பத்து கட்டளைன்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் பார்க்காம சொல்லுவீங்களா பத்து கட்டளைய? வாழ்க்கையில சாகிற வரைக்கும் மறக்காத ஒரு காரியம் பத்து கட்டளைகளை உண்மையா இருங்க. இன்னைக்கு அதை தான் தியானிக்க போறோம். கற்பனை கட்டளைகள் என்றால் அந்த பத்து கட்டளைகள், அந்த பத்து கட்டளைகள் இரண்டு கட்டளைகளில் அடங்கும் என்று ரெண்டு கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், உபாகமம் 4:13 என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட பத்து கற்பனைகளாகிய, புரியுதா? பத்து கற்பனைங்கிற வார்த்தை உங்களுக்கு இருக்குங்கிறத சொல்றதுக்காக இந்த வசனத்தை சொல்றேன். கட்டளைகள் அநேகம் இருக்கிறது, ஆனால் முக்கியமான கட்டளை பத்து கட்டளை. இந்த பத்து கற்பனைகள் உங்கள் வாழ்க்கையில் அவசியம், புரிஞ்சுக்கங்க. இதை இல்லாம நீங்க எப்படி வாழ்ந்தாலும் என்ன சொல்லுவாங்களா, ஜான் ஏறுனா முளம் ஏறுனா இல்லையா, ஜான் ஏறுனா முளம் சறுக்குது.